ரிகால்ஸ் யூடியூப் சேனல் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடைய பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நண்பா அப்பதான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உடனடியா உங்களால பார்க்க முடியும் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல்ஓட 49வது மேட்ச்க்கான ஃபுல் ப்ரீவியூ தான் நண்பா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஃபுல் ப்ரீவியூ வீடியோ நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த மேட்ச்ல எல்லா மேட்ச்சுக்குமே பர்டிகுலரா லைனர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆஃப்டர் த டாஸ் எல்லாமே நம்ம ஸ்மால் லீக் அண்ட் டீம் கிராண்ட் லீக் அண்ட் டெமோ டீம் ஸ்போர்ட்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்கான டியோ ஆப்ஷன் அண்ட் தன் பிளேயர்ஸ் கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம் நண்பா நல்லா நோட் பண்ணிங்க நம்ம பிரைம் எதுவும் பண்ணல எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு வரோம் சோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிருங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அட் த சேம் டைம் நீங்க என்ன ட்ரீம் லெவனுக்கு மாறா ஒரு ஆப் தேடிட்டீங்களா இப்போ வந்து நான் ரெகுலரா 1 கோடி வின் பண்ணோம் 1.5 கோடி வின் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டை நான் லாஸ் பண்ணிட்டேன் நண்பா நான் வந்து ரெகுலரா இப்போ டெய்லி வந்து 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் இந்த மாதிரி எனக்கு டெய்லி ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும் இதுக்கான பெஸ்டான ஒரு ஆப் இருந்தா சொல்லுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பெஸ்டான ஆப் என்ன பொறுத்த வரைக்கும் நான் குபேரா ஃபேண்டசி ஆப்பை சொல்லுவேன் குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அதான் கெட்டு கெட்டுக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப் நண்பா அது மட்டும் இல்லாம குபேரா ஃபேண்டசி ஆப்ல கிளாசிக் டியோ கியூண்டோ அப்படின்னு 3 டைப் ஆஃப் ஃபேண்டசி இருக்கு அதுல கிளாசிக் அப்படின்னா நீங்க எப்படி நார்மலா 11 பிளேயர் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ஃபேண்டசி வைஸ் நீங்க பிளே பண்றீங்களோ சேம் அதே கான்செப்ட்ல தான் நீங்க பிளே பண்ண போறீங்க பட் டியோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் அப்படி என்ன டியோல டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டியோல 5 பிளேயர்ஸா அவங்க மேட்ரியா கொடுத்துருப்பாங்க நம்ம அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணாலே போதுமானது நண்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ருத்ராஜ் கெய்க்வாட பிக் பண்ணி பிளே பண்றோம் நம்மளோட ஆப்போனன்ட் வந்து டேவன் கான்வேவை பிக் பண்ணி பிளே பண்றாங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு 50 பாயிண்ட் எடுக்கிறாரு டேவன் கான்வே ஒரு 25 பாயிண்ட் தான் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டஸ்டன்ட் தானே நமக்கு நல்லாவே தெரியும் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுல அதே மாதிரி தான் ஆனால் நாங்கள் டீமாக பிக் பண்ணாமல் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நம்ம நிறைய மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம் நண்பா இப்போ நான் நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம் என்னன்னா நான் கிராண்ட் லீக்ல 11 பேர்ல ஆல்மோஸ்ட் 8ல இருந்து 10 பேர் வரை கொடுத்துறேன் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கரெக்டா கொடுத்துறேன் 1ல இருந்து 2 பிளேயர் மட்டும் நான் கரெக்டா மாத்திருந்தா நான் கிராண்ட் லீக்ல பெருசா வின் பண்ணிருப்பேன் அதனால கொஞ்சம் பிரைஸ் ரொம்பவே கம்மியா வந்துருச்சு இந்த மாதிரி தான் நிறைய பேர்த்தோட ட்ரபுளா இருக்கு இப்ப நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா 11 பேர்ல இருந்து ஒரு 8 பேர் 9 பேர் வரைக்கும் கரெக்டா உங்களால சூஸ் பண்ண முடியுது அப்படின்னா 5 பேர்த்துலேருந்து ஈஸியாக உங்களால் ஒரே ஒருத்தரை கண்டிப்பாக பிக் பண்ண முடியும் நண்பா நம்ம யூசர்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி நிறைய மணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நீங்கள் என்ன பிக் இந்த மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ இதுக்கு மேலே இது இந்த விஷயம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுன்னு ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இந்த டாடா ஐபிஎல்ல ஒவ்வொரு மேட்சுக்குமே 50,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க நண்பா அது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 48 மேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ மீதி இருக்கிறது ஒரு 20-25 மேட்ச் தான் இருக்கு இதுக்கு மேலே இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதுக்கு என்ன ஒரு என்ட்ரியுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ண போறீங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தானே உங்களுக்கு லாஸ் ஆகும் லாஸ் ஆகுதுன்னா ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண தான் நீங்கள் லாஸ் ஆக போகிறீங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கனால நீங்கள் இதை மிஸ்யூஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணணும் தான் நான் கேட்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அதில் 5000 வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக வின் பண்ண நண்பா மேக்ஸிமம் 3 டீம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனால நீங்கள் இன்னும் இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்கள் மேலே தான் நான் தப்புனே சொல்லுவேன் ஸோ நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இன்வைட் கோட் கிரிகால்ஸ் ஓகே டுட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோ கூட போலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல்லோட 49வது மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மேட்ச் யாருக்குன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோ மும்பை இந்தியன்ஸ் தான் நம்ம விளையாட போறாங்க நமக்கு நல்லாவே தெரியும் சிஎஸ்கே மும்பை மேட்ச் அப்படின்னால எப்படி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மேட்ச் எப்போ அப்படின்னா 6th May மதியம் 3:30 நடக்குது நண்பா ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் இந்த மேட்ச் எங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது நமக்கு நல்லாவே தெரியும் சேப்பாக் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஈஸியாவே ஸ்கோர் ஆடுவாங்க இருந்தாலும் பேசர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாதான் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் மேட்ச் இந்த பர்டிகுலர் வேண்டியில சிஎஸ்கேஓ பஞ்சாப் பிளே பண்ணிருந்தாங்க அதே அந்த மேட்சும் மதியம் 3:30 தான் நண்பா நடந்திருந்தது 200 ரன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அடிச்சு டார்கெட்டாக கொடுத்தாங்க அந்த ரன்னை பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறனால மதிய மேட்ச் நடக்கிறனால எவ்வளோ ஸ்கோர்னாலும் செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ண முடியும் சரி சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வெளியில் ஆவரேஜ் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 156 இருந்திருக்கு அண்ட் அது கடைசியாக இந்த ஐபிஎல் இது வரைக்கும் 4 மேட்ச் இந்த பர்டிகுலர் வெளியில் நடந்திருக்கு அதில் ஃபேசஸ்
19 விக்கெட்ஸும் அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 11 செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்துறாங்க ஸ்பின்னர்ஸ் போட்ட வரைக்கும் 26 விக்கெட்ஸ் எடுத்துறாங்க அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 செகண்ட் இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்ஸ் எடுத்துறாங்க இதுல இருந்தே தெரியுது ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேஸ் பவுலருக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி தெரியும் ஆனா போக போக சென்னை பிட்ச் சேப்பாக் பிட்ச் போறது வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் மேட்ச் போறது வரைக்கும் சிஎஸ்கே பஞ்சாபும் விளையாட மேட்ச்ல 6 விக்கெட் வந்து பேசர்ஸும் 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருந்தாங்க சோ மதிய மேட்சுங்கனால கொஞ்சம் ஈக்குவல் ஃபைட் இருக்கும் பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஈக்குவலா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு ஹெட் டு ஹெட் போறது வரைக்கும் சிஎஸ்கே மும்பை 35 மேட்ச் பிளே பண்ணி அதுல 15 மேட்ச் சிஎஸ்கே 20 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிருக்காங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணி சிஎஸ்கே டாமினேட் பண்ணிருக்காங்க சோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பாப்போம் இப்போ ரெண்டு டீம்ல இருந்தும் ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம் நண்பா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ரா ஜெய்கோட் டேவிட் கார்னர் எலிக்ஸ் ஓபன் பண்றாங்க அண்ட் தென் அஜிங்கே ரகானே சிவம் டுபே மொயின் அலி ரவீந்திர ஜடேஜா எம்எஸ்டி நமக்கு நல்லவே தெரியும் அவர் கேப்டன் விக்கெட் கீப்பர் ஆசன பிளே பண்றாரு அண்ட் தென் தீக்ஷனா தீபக் சகா துஷார் தேஸ் பண்டே எம் பதிரணா இதான் சிஎஸ்கே ஓட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இசான் கிஷன் தான் இனிங்ஸ் ஓபன் பண்றாங்க ரோஹித் சர்மா தான் டீம் லீட் பண்றாரு இசான் கிஷன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பிளே பண்றாரு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒன் ஓவர்ல கேமரன் கிரீன் அண்ட் செகண்ட் ஓவர்ல சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா டிம் டேவிட் ஹட் சோகே ஜோப்ரோ ஆர்ச்சர் அப்படின்றா ஜே பெகன்ராஃப் அண்ணன் பியூஷ் சாவ்லா குமார் கார்த்திகேயா அர்ஷத் கான் இதான் மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் வந்து ஜெய்பாக்ல நடக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிற காரணத்தினால சோகின் அர்த்தன் சாவ்லா குமார் கார்த்திகேயா இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பின்னர்ஸோட அவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு நண்பா இப்ப ரெண்டு டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி எப்படி பண்ணிருக்காங்க இந்த மேட்ச் எப்படி எல்லாம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளா இருப்பாங்க டெத் ஓவர் எல்லாம் போல் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு அந்த கிராண்டுக்கான ஃபேண்டசி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்ப்பா ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆப்ஷனில் எடுக்க போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி பிக் கம்பல்சரி பிக் பொறுத்ததையே நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன கம்பல்சரி பிக் நம்ம எதை வச்சு எடுக்க போறோம் அப்படிங்க கேட்டீங்கன்னா இப்போ நான் எப்படி எதை வச்சு எடுக்க போறோம் அப்படின்னா யார் யாருக்குலாம் டபுள் ஆப்ஷன் இருக்கு அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் வெண்டியில் நல்ல ரெக்கார்ட்ஸ் அது இல்லாமல் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்ட்ஸ் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் கம்பல்சரி பிக்ல எடுக்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி பிக்ல ரவீந்திர ஜடேஜாவை எடுக்க போறோம்ப்பா ரவீந்திர ஜடேஜுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு பேட்டிங் அண்ட் தென் பவுலிங் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்லேயும் சான்ஸ் இருக்கு ஒரு ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்ல ரவீந்திர ஜடேஜாக்கு அவர் கொஞ்சம் பேட்டிங் டவுன் கீழே தான் வராரு இருந்தாலுமே அவர் உள்ள வருமோ ஒரு 10 பால் இருந்து ஒரு 15 பால் வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணுறாரு ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அவர் பேட்லேருந்து ஒரு 20 ரன் வந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்துருவாரு அது மட்டும் இல்லாமல் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட் அது இல்லாமல் பவுலிங்ல 4 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு இந்த பிச்சில் சேப்பாக்ல நல்லாவே ஒவ்வொரு மேட்சுமே நல்லாவே போல் பண்ணி மேட்சுக்கு 2 விக்கெட் வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அதுலேயே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு ஒன் ஆர் டூ கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே அவர் சாலிடா ஒரு 80-90 பாயிண்ட் அவர் வந்துடுறாரு ஸோ இந்த மாதிரி அவர் வர 80-90 பாயிண்ட் ரவீந்திர ஜடேஜா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் தென் மும்பைக்கு எதிராக நிறைய மேட்ச் பிளே பண்ணிருக்காரு நிறைய விக்கெட்ஸையும் அவங்களை எடுத்திருக்காரு அண்ட் தென் இப்போ ஸ்கை அண்ட் தென் இசான் கிஷான் இவங்க எல்லாத்தையுமே நல்லாவே போல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அவங்களோட டிராபேக் எல்லாமே இவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட் அவருக்கு இருக்கனால இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ரவீந்திர ஜடேஜாவை கம்பல்சரி பிக்ல எடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் வெண்டியில் செம்ம ரெக்கார்ட்ஸ் இருக்கு அவருக்கு நல்லாவே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த ஐபிஎல்ல நல்லாவே போல் பண்ணிட்டு இருக்காரு மேட்சுக்கு 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் வெண்டியில் எடுத்துட்டு இருக்காரு ஸோ இதை கன்சிடர் பண்ணி நம்ம ரவீந்திர ஜடேஜாவை கம்பல்சரி பிக்ல எடுத்துருக்கோம் அண்டர் டேவன் கான்வேவை இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்ததா நம்ம ட்ரை பண்ண போறோம் ஏன்னா டேவன் கான்வே லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் ஆடல கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டாரு நீங்க இதெல்லாம் எல்லாமே கேட்கலாம் இருந்தாலுமே டேவன் கான்வே ஒரு ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல வந்து பார்க்கும்போது செம ஃபார்ம்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் வென்யூல எல்லா மேட்சுமே ஒரு மேக்ஸிமம் 40+ ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பர்டிகுலர் வெளியில கொஞ்சம் அதிக பால் எடுத்தனாலும் ஒரு 35 பால் 36 பால் ஃபேஸ் பண்ணாலும் ஒரு 50 ரன் அவர் அடிச்சிடறாரு இந்த மாதிரி தான் ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கு கொஞ்சம் இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு அதுக்கு மேல நின்றுட்டாரு அப்படின்னா
அவர் பேட்ல இருந்து 50 ரன் அடிச்சான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதிலம கான்வேயோட ஃபீல்டிங் எல்லாமே நமக்கு தெரியும் கேட்ச்கான பொசிஷன்ல தான் அதிக லாங்ல தான் நிக்கிறாரு அந்த மாதிரி டைம் 102 கேட்ச் அவர் பிடிக்கிறாரு அப்படினா ஒரு 30 ரன் அடிக்கிட்டுமே ஒரு கேட்ச் பிடிக்கிட்டுமே ஈஸியா ட்ரீம் டீம் கூட வந்துருவாரு இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் அவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு நண்பா இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணா டேவிட் கான்வேவே நம்ம கம்பல்சரி பிக்ல எடுத்துறோம் அந்த இன்னொருத்தர ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போறோம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் CSK மேட்ச் அப்படினாலே நம்ம கண்டிப்பா ரிஸ்க் எடுத்து தான் நண்பா ஆகணும் ஏனா கேப்டன் பண்றது MSD எப்பவுமே யாருக்கு வேணா சான்ஸ் மாத்தி கொடுப்பாரு சப்போஸ் நல்ல ஒரு பவுலர் பவுல் பண்ணல அப்படினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா இருந்தாலுமே 4 ஓவர் கொடுப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் எப்படி வேணா யாருக்கு எடுக்குதோ அந்த மாதிரி பவுலர் கொடுத்துட்டு மேட்ச் முடிச்சுறாரு அதே மாதிரி சப்போஸ் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அஜய் கேரேட பேட்டிங்கே வரல அதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது சோ அந்த மாதிரி கூட நடக்கலாம் எப்ப வேணா எப்படி வேணா ஒரு டிசிஷன் மாத்தாரு சோ கண்டிப்பா இந்த மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே ட்ரை பண்ண போறோம் துஷார் தேஷ்பாண்டே நம்ம 4 ஓவர் நம்ம ஈஸியா நம்ம ரொம்ப ரொம்ப ட்ரம்ப் பிக்கா இருக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு நம்ம சோ இத எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணா துஷார் தேஷ்பாண்டே நம்ம கம்பல்சரி பிக்ல எடுத்துறோம் சென்னை பிட்ச்ல கொஞ்சம் நல்லாவே போல் பண்ணிருக்காரு அந்த லாஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மாவோட போல்ட் சூப்பரா எடுத்திருந்தார் மும்பையில போய் சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்கில் இருக்கு தோனி என்ன மாதிரி போல் பண்ண அப்படினா அந்த பால் கண்டிப்பா போறாரு சோ ஆல்ரெடி பிராவோ கூட சொல்லியிருந்தாரு இவர் ரொம்பவே என்னை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு சோ இதனால தான் நான் அவருக்கு சான்ஸ் கொடுத்துர்க்கே அப்படிங்கற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாரு சோ அதல இருந்து தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு நாலு வரை இப்போ கொஞ்சம் பர்பிள் கேப் ஹோல்டரா கூட கொஞ்ச நாள் இருந்தாரு சோ இந்த மாதிரி எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கனால தான் நம்ம கன்சிடர் பண்ணி துஷார் தேஷ்பாண்டே கம்பல்சரி பிக்ல எடுத்துறோம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த மேட்ச் ட்ரை பண்ண போறோம் அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பிக்ல எந்த ஒரு மாற்றமே இல்ல கேமரன் கிரீன் தான் எடுக்க போறோம் கேமரன் கிரீனுக்கு டபுள் இல்ல அவருக்கு போய் ஜடேஜா மட்டும் ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்கு இனிஷியலா பவர் பிளேலே ஒரு பவுல் பண்றாரு பவர் பிளேல பவுல் பண்றது இல்லாம பேலன்ஸ் நடுவுல மிடில் வந்து பவுல் பண்றாரு சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கனால அவுட் அந்த 3 ஓவர்ல இருந்து நம்ம 4 ஓவர் வரைக்கும் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம் சோ மீடியம் பேஸ் பவுலர் தான் இந்த மாதிரி மீடியம் பேஸ் பவுலர் வந்து சேப்பாக்ல நல்லாவே எடுக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த மாதிரி இவரு பவுலிங்ல 1-2 விக்கெட் எடுக்கிறாரு பேட்டிங்ல 1-1 ஒரு ரீசெண்ட் டைம் செம ஃபார்ம்ல இருக்காரு அதுல ஒரு 25 ரன் அடிக்கிறாரு 1-2 கேட்ச் பிடிக்கிறது பாசிபிள் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு இப்ப ஜடேஜாக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கோ சேம் அதே கான்செப்ட் தான் கேமரன் கிரீனுக்கு இருக்கு ரீசெண்ட் டைம்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அது இல்லாம டபுள் இல்ல ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்கு இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிதான் கேமரன் கிரீனை நம்ம கம்பல்சரி பிக்ல எடுத்திருக்கோம் அதனால இந்த பர்டிகுலர் டீம்ல நம்ம கம்பல்சரி பிக்ல சாவ்லாவை இந்த மேட்ச் எடுக்க போற நண்பா நிறைய மேட்ச் நம்ம சாவ்லாவை டிராப் பண்ணி தான் பிக் பண்ணோம் ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சாவ்லா வந்து சேப்பாக்ல நடக்கிறதுனால நல்லாவே பேஸுக்கு சப்போர்ட் பண்ற கிரவுண்ட்லயே இவரு 1-2 விக்கெட் எடுத்துறாரு சோ இங்க சேப்பாக்ல கொஞ்சம் நல்லாவே போல் பண்றதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப சாவ்லா பொறுத்த வரைக்கும் 52 அண்ட் தென் ரஹேனா இவங்க எல்லாம் நிறைய முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால அவர் 2 விக்கெட் எடுத்துட்டுமே அதுலயே 50 பாயிண்ட் உள்ள பிளே பண்றது ஒரு 4 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் அவர் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு 60 பாயிண்ட்ல வந்துட்டாரு அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாரு சோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணா சாவ்லாவே நம்ம இந்த மேட்ச் கம்பல்சரி பிக்ல எடுக்க போறோம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார் நண்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்த ஐபிஎல்ல நல்லாவே ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்ல சைலண்டா மேட்சுக்கு 1-2 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்காரு சோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணா சாவ்லா பிக் போறோம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து நம்ம கம்பல்சரி பிக்ல ட்ரை பண்ண போறோம் யார் அப்படின்னா இசான் கிசான் ஏன் இசான் கிஷன் இந்த மேட்ச் ட்ரை பண்ற அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஆடி இருந்தாரு பேக் டு ஃபார்ம்னே சொல்லலாம் இருந்தாலுமே அவர் விக்கெட் கீப்பர்ல இருக்காரு விக்கெட் கீப்பர்ல இருக்கா ஒரு டபுள் ஆப்ஷன் நமக்கு நல்லா தெரியும் கேட்ச் ஸ்டெம் பீட்டர் தோனியை விட ஒரு பெஸ்ட் கீப்பர் நான் சொல்ல போறது இல்லை இருந்தாலுமே நம்ம ஃபேண்டஸி வைஸ் வரலாமே இப்போ தோனிலாம் வந்து பேட்டிங் ரொம்ப ரொம்ப கீழே இருக்காரு அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப டவுட் தான் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படியே அவர் உள்ள வந்தாலும் கடைசி ஓவர் என்ன 19th ஓவர் இந்த மாதிரி ஓவர்ல தான் அவர் பேட்டிங் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் ஆனா இசான் கிசான் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு கண்டிப்பா ஒரு பேட்டிங் கிடைக்கிறதான பாசிபிள் இருக்கு பேட்டிங்ல சப்போஸ் நின்றுட்டாரு லாஸ்ட் மேட்ச் மாதிரி நல்லா ஸ்கோர் ஆடிட்டாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூசியலா இருக்கும் லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா CSK அகைன்ஸ்டா அன்பார்ச்சுனேட்டா தான் விக்கெட்டை விட்டுருந்தாரு சோ இந்த மாதிரிலாம் இருக்கனால சோ அவர் பேக்ல இருந்து ஒரு 30 ரன் வரட்டுமே கீப்பர்ல ஒரு கேட்ச் இருந்தா ஸ்டெம்பிட் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் அவர் வரத்தார பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சோ அந்த மாதிரிலாம் அவர் வந்துட்டாரு அப்படின்னா ஃபேண்டசி டீம் கூட ஈஸியாக வந்துருவார் நண்பா ட்ரீம் டீம் குள்ள ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணா இசான் கிசானே நம்ம ட்ரை பண்ண போறோம் கம்பல்சரி பிக் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து இசான் கிசான்
கேமரன் கிரீன் பியூஷ் சாவ்லா இவங்க மூணு பேர்த்தி ட்ரை பண்ண போறோம் அண்ட் தென் சிஎஸ்கேல இருந்து டேவிட் காண்டே ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே இவங்க மூணு பேர்த்தி கம்பல்சரி பிக்ல ட்ரை பண்ண போறோம் இந்த மேட்ச் முழுக்க முழுக்க நம்ம ரிஸ்க் தான் நண்பா எடுக்க போறோம் அண்ட் தென் செகண்ட் 50-50 ஆப்ஷன் 50-50 ஆப்ஷன் எதை வச்சு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா எந்த பிளேயர் வந்து இப்போ ஒரு சில பிளேயர்லாம் ஃபர்ஸ்ட் லீஸ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில பிளேயர் சேசிங்ல சூப்பராக ஆடுவாங்க இல்ல ஒரு சில பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்துட்டு போவாங்க சோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம 50-50 ஆப்ஷன்ல எடுக்க போறோம் அந்த 50-50 ஆப்ஷன் நீங்க எந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 கிராமி டீம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 டீம்ல ஒரு இன்னொரு 5 டீம்ல ஒரு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க சோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போறோம் ஆனா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மேட்ச் முழுக்க முழுக்க ரிஸ்க் தான் எடுக்க போறோம் ஏன்னா ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இனிமே நம்ம ரிஸ்க மட்டும் தான் எடுக்க போறோம் அதையும் மைண்ட்ல கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ல இருந்து நம்ம 50-50 ஆப்ஷன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் எடுக்க போறோம் ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டில் இருந்து இந்த பர்டிகுலர் வெண்டில இன்னும் பெரிய ஸ்கோர் எதுவும் வரல இருந்தாலும் ஒவ்வொரு மேட்சுமே ஒரு 20+ ரன் அடிச்சிடறாரு ஒரு 20+ ரன் அடிக்கிறாரு ஃபீல்டிங்ல அவருமே காண்பே கெய்க்வாட் அண்ட் தென் ஜடேஜா அண்ட் தென் சிவம் டுபே இவங்க எல்லாருமே லாங்ல தான் நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க நிற்கும் போது கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த மாதிரி ஒன்னுல இருந்து ரெண்டு கேட்ச் பிடிக்கிறாரு ஒரு 30 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அவருமே ட்ரீம் டீம்ல வந்துடுவாரு ஸோ இருந்தாலுமே 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வருது சப்போஸ் ஜோப்ரா ஆட்சியில் இனிஷியலாக வந்து பர்ப்பிளில் போல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஓவர் இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி டாப் பேஜ் ஆகி விக்கெட் வருது நம்ம பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்பவே அதிகமாக இருக்கு நண்பா ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணிதான் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு 50-50 ஆப்ஷன்ல எடுத்திருக்கோம் அண்ட் தென் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன்ல மொயின் அலி இந்த மேட்ச் நம்ம 50-50 ஆப்ஷன்ல இருக்கோம் ரீசெண்டாக எல்லா டீம் எல்லா மேட்சுமே நம்ம அவரை கம்பல்சரி பிக்ல தான் வச்சிருக்கோம் ஆனால் அவர்கிட்ட பெஸ்ட்டாக பேட்டிங் எதுவும் வரல இன்னும் கொஞ்சம் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இந்த மேட்ச் ஆப்போசிட் டீம்ல ரெண்டே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இசான் கிஷன் அண்ட் தென் திலக் வர்மா இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ரெண்டே ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கனால கண்டிப்பாக தீக்ஷன் அண்ட் தென் ஜடேஜா இவங்களே போட்டு போயிருவாங்க ஸோ இந்த மாதிரி மொயின் அலி 4 ஓவர் போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சப்போஸ் இவங்க ஓவர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகுது அப்படின்னா அவர் வந்து ஒன்றுலேருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி 2 ஓவரில் விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் சப்போஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் விக்கெட் எடுத்து பேட்டிங்கில் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா நம்ம அவரை ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பேட்டிங்கில் கொஞ்சம் ட்ரபுள் ஆகிட்டுக்காரு ஃபீல்டிங்லேயே நிறைய கேட்ச் மிஸ்லாம் பண்ணுறாரு ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறது இந்த மேட்ச் நம்ம அவரை 50-50 ஆப்ஷனில் எடுக்கிறோம் நீங்கள் என்ன பாருங்களேன் இந்த மாதிரி 50-50 ஆப்ஷன் எடுக்கிறோம் அவர் திடீர்னு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக வந்துடுவார் ட்ரீம் டீமில் இந்த மாதிரி தான் நடக்குது நிறையா மேட்ச்சு ஸோ இருந்தாலும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 50-50 ஆப்ஷன்ல தான் மெயின் அடியாக நம்ம ட்ரை பண்ண போறோம் நம்ம அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீம்ல 50-50 ஆப்ஷன்ல மகேஷ் தீக்ஷனாக ட்ரை பண்ண போறோம் தீக்ஷனா இருந்து நம்ம 4 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அந்த சேப்பாக்கில் நடக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பின்னுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கும் சப்போஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அந்த ஒரு விக்கெட் சப்போஸ் நன்மை நம்மளோட லக்கு கன்வெர்ட் ஆகுது ரெண்டுலேருந்து 3 கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப டம்பிக்காக இவர் இருக்க தர பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ தீக்ஷனா இருந்து 4 ஓவர் போல் பண்ணும்போது 1-8 விக்கெட் எடுக்கிறாரு கொஞ்சம் ஃபீல்டிங்கில் அவருமே கேட்ச்லாம் ட்ராப் பண்ணுறா இருக்காரு ஆனால் அவர் நிற்கிற இடத்துக்குமே கேட்ச் 1-2 போயிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா இவருமே ட்ரீம் டீம் குள்ள வரது பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இதை கன்சிடர் பண்ணுறது நம்ம 50-50 ஆப்ஷனில் எடுத்துருக்கோம் இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனில் ருத்ராஜ் கெய்க்வாட் மொயின் அலி அண்ட் தென் தீக்ஷனா இவங்க மூணு பேர்த்தையும் இப்போ நம்ம 50-50 ஆப்ஷனில் எடுத்துருக்கோம் அண்ட் தென் எம்ஐ பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனில் ரோஹித் சர்மா தான் எடுக்க போறோம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாரு லாஸ்ட் மேட்ச் கூட சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாரு ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கனால கண்டிப்பா ஒரு லோ பர்சன்ட் பிக்கா இருக்கிறதுனால பாசிபிள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா ரீசெண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு பேட்டர் வந்து ஸ்கோர் ஆட முடியல ஆனா சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு சப்போஸ் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா மேட்ச் ஆடணும் ஏன்னா சிஎஸ்கே ஆல்ரெடி இங்க மும்பையிலே போய் வாக்கடையிலேயே உங்களை மேட்ச் வின் பண்ணிட்டு வந்தாங்க அந்த மேட்ச் தான் ரகானே சூப்பரா பேட்டிங் ஆடி குயிக்கா 50 அடிச்சிருந்தாரு ஸோ அதனால கண்டிப்பா இந்த மேட்ச் இவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல இனிஷியலா மேல இருக்கவங்க ரெண்டு பேருமே சப்போஸ் உள்ள நிறைய நேரம் நின்றுட்டாங்க அப்படின்னா இவங்க பேட்டில் இருந்தே ஒரு நல்ல ஸ்கோர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு மேட்சும் மதியம் நடக்கிறதுனால 3:30 நடக்கிறதுனால பேட்டிங்க்கு நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும் அந்த ட்ராக்ல ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறது ரோஹித் சர்மாவை இந்த மேட்ச் 50-50 ஆப்ஷன்ல நம்ம ட்ரை பண்ண போறோம் நண்பா அண்ட் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ல அண்ட் சூரியகுமார் யாதவை நம்ம ட்ரை பண்ண போறோம் இந்த மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் அண்ட் தென் ஃபீல்டிங்ல 1-8 கேட்ச் பண்ணிக்கிறதுல பாசிபிள் இருக்கு லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்திருந்தாரு இருந்தாலுமே பேட்டிங்ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பேட்டிங்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு லாஸ்ட் மேட்ச் ரவீந்திர ஜடேஜா ஓவர்ல தான் கீப்பர் கேட்ச்ல விக்கெட் விட்டுருந்தாரு அதுவும் அன்பார்ச்சுனேட்டா தான் விக்கெட் விட்டுருந்தாரு ஸோ அந்த மாதிரி நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆப்போசிட்டா ஸோ அந்த மாதிரி இவர் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வரட்டுமே இவருமே ட்ரீம் டீம்ல வரதுல பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு ரீசெண்ட் டைம் ஃபார்ம் வச்சுதான் நம்ம
சூரியகுமார் யாதவ் 50 வீடியோ ஆப்ஷன்ல எடுக்கும் பேக் டு ஃபார்ம்லயே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் அந்த கடப்பார லைனப் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ லாஸ்டா ஒரு 3-4 மேட்ச்ல எல்லாருமே ஃபார்ம் போட்டாங்கன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மாவை தவிர ஆனா இந்த மேட்ச் அவரும் அடிச்சிட்டாரு அப்படின்னா பேட்டிங்ல ஓரளவு எல்லாருமே பேக் டு ஃபார்முக்கு வந்துருவாங்க நண்பா. அண்ணன் இந்த பர்டிகுலர் டீம்ல நம்ம ரிஸ்க் எடுத்து இன்னொருத்தர 50-50 ஆப்ஷன்ல எடுக்க போறோம். அது யாருன்னா ஜோப்ரா ஆர்ச்சர். ஜோப்ரா ஆர்ச்சர் உள்ள பிளே பண்றாரு இல்ல ஜே பெரேட்ரா உள்ள பிளே பண்றாரு அப்படின்னாலும் ரெண்டு பேர்ல யாரு உள்ள பிளே பண்ணலாம் அவ்வளவுதான் நம்ம 50-50 ஆப்ஷன்ல எடுக்க போறோம் நண்பா. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் ஜோப்ரா ஆர்ச்சர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்க முடியல. ரீசென்ட் டைம்லயே அவர் ஓவர் எல்லாருமே அடிக்கிறாங்க. ஒரு எப்படியா மட்டும் பவுலர் ஆப்போசிட்ல பவுல் பண்ணிருக்காரு, ஆனா யாருமே பயப்படாம இருக்கும் அவ்வளவு ஈஸியா இவர் ஓவர் அடிச்சிட்டு இருக்காங்க. பேக் டு ஃபார்ம் வருவாங்கிற மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இப்ப டேவன் கான்வே எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட், ரகேனே, டூபே இவங்க எல்லாம் வந்து டூபேக்குள்ள நிறைய பவுன்ஸ் போட்டாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் ஓடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஜே பெரேட்ராவுக்கு சேம் அதே மாதிரி தான் அவுட்டு 4 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நல்லவே நல்லதான் போல் பண்ணிருந்தாரு. எதுக்கு அவர் லாஸ்ட் மேட்ச் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. சப்போஸ் இந்த மேட்ச் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா ரெண்டு பேர்ல யார் இருந்தாலுமே நீங்க அவங்கள 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கணும்பா. 50-50 ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் எம்ஐல இருந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அண்ட் தென் ஜோப்ரா ஆர்ச்சர், சிஎஸ்கேல இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட், மொயின் அலி, அண்ட் தென் தீக்ஷனா, இவங்க எல்லாத்தையுமே நம்ம 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ண போறோம். அண்ட் தென் அவங்களுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் அவர் போல் பண்றாரு. ஏன்னா அவரோட பவுலிங்ல தோனியே இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு நமக்கு நல்லாவே தெரியும். அதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் 3 ஓவர் வரைக்குமே டெத்துல தான் நம்ம போல் பண்றாரு. அந்த மாதிரி டெத்துல போல் பண்ணும் போது நிறைய ஏர்கட்ஸ், நல்லா ஸ்லோ வேரியேஷன்ஸ் எல்லாம் போடும் போது நல்லா குயிக்கா போட்டோம் அப்படின்னா டீம் டேவிட் ஆடுவாரு. இல்ல கொஞ்சம் ஸ்லோ வேரியேஷன் கட்டர் பால் எல்லாம் போறாரு அப்படின்னா டீம் டேவிட் எல்லாம் விக்கெட் கொடுத்துருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சப்போஸ் லாஸ்ட்ல வர டெத்துல போல் பண்றதுனால ஒரு டபுள் ஆப்ஷன் தான். சப்போஸ் விக்கெட்டே எடுக்காம இருக்காரு, கடைசியா வந்து டெத்துல போல் பண்ணாம ஒரே ஒரு 2 விக்கெட்ல இருந்து 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ரூசியல் பிக்கா அவர் இந்த மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருப்பாரு. நீங்க அந்த ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ற டீம்ல இவரை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டிஃபரன்சியல் பிக்ல ஒரு சேஃபான பிக் அப்படின்னா நான் மகேஷ் சார் மதிசா பத்திரே நான் சொல்லுவேன். ஆனால் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் டுபே கூட ஒரு சேஃபான பிக்ல தான் வருவாரு. டிஃபரன்சியலான பிக்ல, ஏன்னா அவர் பேட் வந்து ஒரு 20 ரன் வருது. மேட்சுக்கு எப்படி ஒரு 20 ரன் அடிச்சிடறாரு, அந்த 20 ரன் அடிக்கிறது இல்லாம 1-2 கேட்ச் ஃபீல்டிங்லாம் பிடிச்சிடாரு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே சொல்லியிருக்கேன் சிவன் டுபே பத்தி. எல்லா மேட்சுமே அவர் சைலண்டா ட்ரீம் டீம்ல வராது நண்பா. நம்ம தான் நோட் பண்றதே இல்லை. அவர் பேட்ல இருந்து ஒரு 20 ரன் சாலிடா குயிக்கா அடிச்சிடாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒரு 4 பால் பேட்ல பட்டுச்சு அப்படின்னா ஒரு 4 சிக்ஸ் அடிச்சிடறாரு. ஈஸியாக ஒரு 24 பாயிண்ட் வந்துடுறாரு. 30 பாயிண்ட் வரைக்கும் அது இல்லாமல் 1-2 கேட்ச் பிடிச்ச ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் வந்ததுனால ட்ரீம் டீமுக்குள்ள நிறைய மேட்ச் உள்ள வந்துட்டாரு. இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் ஒரு ட்ரீம் டீமுக்குள்ள வரல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல சேஃபான பிக்ல யார் வருவாங்க அப்படின்னா சிவம் டுபேவும் எம் பத்ரனாவும் வருவாங்க. அண்ட் தென் எம்ஐ பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா இவர் வந்துருவாரு. திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல செம ஃபார்ம்ல இருக்காரு. நமக்கு நல்லாவே சொல்லியிருக்கோம் ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ரொம்பவே பெஸ்டா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. சப்போஸ் மேலாம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா இவர் ரெஸ்பான்ஸ் எடுத்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சிஎஸ்கே மும்பை மேட்ச்னாலே எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் நண்பா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கனால திலக் வர்மா பேட்ல இருந்து சாலிடா மேலாம் விக்கெட் விட்டாங்க அப்படின்னா சப்போஸ் இவர் பேட்டது ஒரு நல்ல ஸ்கோர் வந்துருச்சு, ஃபீல்டிங்ல 1-2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இவருமே க்ரூசியலா பிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்லேயே ஒரு பெஸ்டான பிக் ஆச்சுன்னா திலக் வர்மா வந்துருவாரு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீம்ல ரிஸ்கான பிக் பொறுத்த வரைக்கும் அசத் கான் லோ பர்சன்ட் பிக்கா தான் இருப்பாரு. இருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச் அவரோட பவுலிங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு, ஒரு 33 ரன் வரைக்கும் கொடுத்திருந்தாரு 4 ஓவர் பவுல் பண்ணி. 33 ரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல முடியாது. ஒரு டொமஸ்டிக் லெவல் பிளேயர் வந்து புதுசாக போல் பண்ணுறாரு அப்படின்னா அதுவே ரொம்பவே பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சிஎஸ்கே சேப்பாக் பேச்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பேஸ் போலருக்கு கொஞ்சம் ஓரளவு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ் போட போகிறதுல ஒரு 130லேருந்து ஒரு 140க்குள்ளே தான் போட போகிறாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் இவருக்குமே விக்கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோ பால்லாம் போடும்போது ரகேனே அண்ட் தென்
52 இம்பாக்ட் பிளேயரா ஒரு அவர்ல கொஞ்சம் ஸ்லோ பாலுக்குல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஏன்னா ஃபேஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு போறாங்களோ அந்த மாதிரி கிளிக் ஆடி 4-6 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா ஸ்லோ பாலுக்குல கொஞ்சம் அதே இடத்துல டாப் ஏஜ் ஆகி விக்கெட் ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ் கொஞ்சம் பெஸ்டான பிக் அப்படின்னா திலக் வர்மாவும் அந்த அர்ஷத் கான் வருவாங்க. அதுலேயே ரிஸ்க் பிக் அப்படின்னா அந்த ரிஸ்க் பிக் ஆகுதுல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா அஜிங்கே ரஹானே அண்ட் தென் எம்எஸ்டி தீபக் சஹார் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பிக்கில் வந்துருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அஜிங்கே ரஹானே பற்றி இப்போ சொல்லிடலாம். இப்போ மும்பைக்கு ஆப்போசிட்டில் லாஸ்ட் மேட்ச் நல்லதான் நண்பர் ஆடினாரு, நீங்கள் ஏன் நீங்கள் அவரை ரிஸ்க்காக சொல்கிறீங்க அப்படின்னா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்சே நம்ம பார்த்துருந்தோம் பேட்டிங்கே அவர் உள்ளே வரல, மேலே இருக்கவங்க நிறைய ரொம்ப நேரம் இருந்தாங்க அப்படின்னா சிவம் டுவே ப்ரொமோட் பண்ணி மேலே போயிடறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கனால ஒரு பேட்டிங் சான்ஸ் கூட எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் மேட்ச் நம்ம அவரை பிக் பண்ணி வேஸ்ட்டாக போனது, இருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச்சே மும்பைக்கு ஆப்போசிட்டாக அவர் அடிச்சிருக்காரு. ஸோ அவரோட விக்கெட் மேலே இவங்க கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கணுங்கிறதுல மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா கண்டிப்பாக நிறைய டீம் மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கனால கொஞ்சம் இயர்லியாக ஒரு விக்கெட் விடுறது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அவர் பேட்டில் பட்டுச்சு அப்படின்னா தான் ஸ்கோர் வரும். கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் விட்டாருன்னா அவர் பிக் பண்ணிருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி நம்ம அஜிங்க ரஹானே ரிஸ்க் பிக்கில் வச்சுருக்கோம். அந்த எம்எஸ்டி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அவர்லாம் வரதுக்கு கடைசியாக தான் வராரு, அதுவுமே அவர் வருவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். சப்போஸ் மேலே இருக்கவங்களாம் நின்றுட்டாங்க அப்படின்னா இவர் பேட்டிங் சான்ஸே கிடைக்கிறது என்ன பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். விக்கெட் கீப்பர்லாம் இருந்தால் ஸ்டெம்பிட் ரன் அவுட் இதெல்லாம் பண்ணலாம். அதில் ஒரு பாயிண்ட்ஸ் வந்தாலும் ஆப்போசிட்டில் இசான் கிஷான் இருக்கார் நண்பா. ஸோ அவர் மேலேயே வராரு. ஸோ அவரால் கொஞ்சம் ஒரு 30 ஒரு 40 அடிச்சிட்டாரு ஃபேட்டிஸ் வைஸ் அவர் எம்எஸ்டியோட நல்ல பாயிண்ட் போடுறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீம் ஒரு 10 கிராண்ட் டீம் ட்ரை பண்ணலாம். அதில் ஒரு ரெண்டு டீம் வரைக்கும் எம்எஸ்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் தீபக் சஹார் பேக் டூ வந்திருக்காரு, இன்ஜுரியிலேருந்து திரும்ப வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணாரு, ஓரளவு நல்லா தான் பவுல் பண்ணார். இங்கே சில அவருக்கு ஸ்விங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால பெருசாக இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுக்க முடியல. அவர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பவர் பிளேயில் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி டைம் பவர் பிளேயர்லாம் இவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நல்ல ஸ்கோர் வரும். சப்போஸ் விக்கெட் கிடைச்சதுனால தான் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் அவரை பிக் பண்ணது. ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறது தீபக் சஹார், எம்எஸ்டி, அந்த அஜிங்க ரஹானே இவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு ரிஸ்க் பிக்கில் வச்சிருக்கோம். அந்த எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் பிக்கில் இந்த மேட்ச் டிம் டேவிட் அண்ட் தென் ஹட்ச் சோகின் அண்ட் தென் குமார் கார்த்திகேயா இவங்க மூணு பேர் ரிஸ்க் ஆப்ஷனில் வந்துருவாங்க. நீங்கள் கேட்கலாம் டிம் டேவிட் தான் நல்லா தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மேட்ச் சென்னையில் நடக்குது நம்ம ஒரு ஸ்லோ பிச், அந்த மாதிரி ஸ்லோ பிச்சில்லாம் ஒரு பெருசாக ஸ்கோர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். எந்த அளவு குயிக்காக இருக்கோ அந்த மாதிரி பிச்சில் அவர் நல்லாவே ஆடுவார். ஸோ சப்போஸ் மிடில்லாம் வந்து துஷார் தேஷ்பாண்டே போகிறாரு அவருனா அவர் ஓவர் கொஞ்சம் அடிவிடுவோம். ஆனால் பத்திரிக்கா நிறைய வேரியேஷன்ஸ் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஓவரில் அவர் விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்காகவே இருக்காருன்னு சொல்லலாம் டிம் டேவிட். ஸோ நிறைய ஸ்பின்னர்ஸ் வர தான் போக போகிறாங்க. சேப்பா கேப்பையுமே ஸ்பின்னுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவரை நம்ம ரிஸ்க் பிக்கில் வச்சுருக்கோம். அந்த ஹட்ச் சோக்கின் இந்த மேட்ச் உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் சிஎஸ்கேலேருந்து டேவன் கான்வே, சிவம் டூபே, மோயின் அலி ஜடேஜா இந்த மாதிரி ஒரு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னரை கொண்டு வருவாங்க. இருந்தாலுமே பெருசளவில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, விக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது வேஸ்ட்டாக போய் அவர் பிக் பண்ணியிருக்கிறது. ஸோ இதை கன்சிடர் பண்ணுறது நம்ம அவரையும் ரிஸ்க் பிக்கில் வச்சுருக்கோம். அதுதான் குமார் கார்த்திகேயா, குமார் கார்த்திகேயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் அளவு இந்த சீசனில் பெருசாக எஃபெக்டாக அவர் இல்லை. ஸோ அவர் ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போது விக்கெட்ஸ் எதுவும் ஒரு நாளைக்கு எடுக்க முடியல. விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்காரு. சப்போஸ் அவருக்கு பதில் கூட பெகண்ட் ஆஃப் அவர் உள்ளே கொண்டு வரலாம். ஆர்ச்சர் அண்ட் பெகண்ட் ஆஃப் ரெண்டு பேருமே உள்ள வளர மாதிரி கூட கொண்டு வரலாம். அவங்க ரெண்டு பேர் உள்ள வந்தாங்க அப்படின்னா 50 நான் சொன்ன மாதிரி சஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கணும்மா. இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ டெத் ஓவர் யாரெல்லாம் போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறாங்க அப்படின்னா டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே, எம் பத்திரா இவங்க தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓவர் டெத்தில் போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் ஒரு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹார் கூட கூட வந்து போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் எம்ஐ பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் ஜோப்ரா ஆர்ச்சர் உள்ள இருக்கார் அப்படின்னா அவர் இல்லை, ஜெய் பெகண்ட்ராப் தான் உள்ள ப்ளே பண்ணார் அப்படின்னா அவர், அண்ட் தென் அர்ஷத் கான், கேமரன் கிரீன் 1-2 ஓவர் இவங்கெல்லாம் டெத்தில் போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பா. இப்போ கிராண்ட்லிக்கான ஃபேண்டசி பிளேயர்ஸ் கரெக்டாக இருக்கிறதான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டேவன் கான்வே 1, ரவீந்திர ஜடேஜா 2, துஷார் தேஷ்பாண்டே 3, அண்ட் தென் மொயின் அலி 4, இசான் கிஷான் 5, கேமரன் கிரீன் 6, சூரியகுமார் யாதவ் அல்லது ரோஹித் சர்மா 7, அண்ட் தென் பியூஷ் சாவ்லா 8, ஜோப்ரா ஆச்சன் இல்லை ஜே பெகண்ட்ராப் 9. இந்த 9 பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் இருக்க ரெண்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் அண்ட் தென் டிஃபரன்ஸ் இல்லாமல் பிக்கில் இருந்து உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. நம்ம பிக் பண்ணுற 11 பேர்த்துலேருந்து ஒரு 8 பேர் நல்லா
பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. நம்ம ஃபேண்டஸ் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அண்ணனே இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க சேஃபா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேஃபான பிக்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரவீந்திர ஜடேஜா, கேமரன் கிரீன், இசான் கிசான் இவங்க மூணு பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஏன் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சேஃபா தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேர்த்தி சேஃபான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாத்துருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஆகணும். அந்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவன் காண்டே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க ரெண்டு பேருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய மேட்ச் இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல நிறைய ரன் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. 100 ரன் வரைக்கும் விக்கெட் விடாம இவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ட்ரீம் டீம்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் மொயின் அலி, இசான் கிசான், சாரி ரோஹித் சர்மா, ஜே பேகண்ட்ரஃப் இவங்க எல்லாருமே ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஸ்டாட்ஸ் வீடியோ, அந்த டேபிள் டீம்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து அப்லோட் பண்றோம். சோ அதையும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கிறது இல்லாம நம்ம கிரிக்கல் சேனல்ல கொஞ்சம் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.